பெருமாவர்கள் அந்த முதல் குரலுக்குள்ள இருக்கிறாங்கன்னா இப்ப வல்லவர் உலகத்தையும் மக்களையும் திருக்குறள எந்த இடத்தை எந்த பக்கத்தை திறந்து பார்த்தாலும் புது புது அர்த்தங்கள் सेरा
நமது பேரறிஞர் தமிழ் கொள்கை ஐயா அவர்களோடு சேர்ந்து செயலாற்றுகின்ற ஐயா சிஓ ஐயா அவர்கள், நமது திருக்குறள் ராஜேந்திரன் ஐயா அவர்கள், அவரை காணப்பறை என்ன போடுறாரோ போடலையோ காணப்பறை அஞ்சு மணி பார்த்து அவர்களுடைய ஒரு குரல் நமக்கு வள்ளுவர் அறிவுரை சொல்லி எடுத்துக்குவேன், அற்புதமான வரிகளை போடுவார். அவரை பேராசிரியர் வேணுகுமார் ஐயா அவர்கள், இந்து காலேஜ் வேணுகுமார் ஐயா அவர்கள், ஐயா இப்படிப்பட்ட நபருங்க வேலம்மன் ஒரு அம்மா தெங்காசேலத்தில் வரையறுத்திருக்கின்றார்கள். இதற்காக வரி எழுதியிருக்கிறார். நான் ஆக்சுவலாக பதினொன்னா நான் நேரத்தான் வந்தேன், வடலூர் பேச்சு தெரிவு சொல்லலாம். நாளைக்கு தான் ப்ரோக்ராம் நினைச்சிக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்டாக இருந்தேன். தெரியுது ஐயா ஒன்பது மணி ஃபோன் பண்ண சாமி வந்தேன் என்னன்னு கேட்டேன். நாளைக்கு இல்லை சாமி இல்லைங்க சார். ஐயா தங்களுடைய மன வருத்தத்துக்கு மன்னிக்கணும் ஐயா, கரெக்டான நேரத்தில் எப்பவுமே வந்துடுவேன், காமெடிக்கு முன்னாடி வந்துடுவேன் ஐயா. அப்படிப்பட்ட திருக்குறளால் நம் வாழ்க்கையில் ஒளியேற்றி கொண்டே இருக்கின்ற குறளகம் அது வந்து என்றும் அழியாதது. கடல் அலைக்கு கூட ஓய்வு உண்டு, ஆனால் திருக்குறள் சொல்லுக்கோ வரிகளுக்கோ ஓய்வு இல்லாத ஒரு வரி. அப்படிப்ப வரியில் நாம் வாழ்கின்ற போது நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாடசாலை அதான் சொல்றாங்க. ஐஎஸ் படித்தாலும் பார்க்க முடியாத ஒரு அர்த்தம், ஐபிஎஸ் படித்தாலும் சரி எது படித்தாலும் சரி, திருக்குற வகுப்புல மனிதன் மனிதனாக வாழ்வதற்கும் மனிதன் தெய்வமாக மாறுவதற்கும் மனிதன் மனிதநேயத்தை கடைபிடிப்பதற்கும் தந்த ஒரே மொழியான தமிழ் மொழியினுடைய ஒரு குரல் திருக்குறள். எப்பொருள் யாரார் வாழ்க்கை பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படிப்பட்ட மெய் அறிவை தருகின்றது. ஏன்னா அறிவு என்பது சாதாரண அறிவு உண்டு, மெய்யறிவு உண்டு. வள்ளலாற்று அருள் அறிவு உண்டே அறிவு மற்றெல்லாம் மருள் அறிவை வகுத்தறிய சிவமே என்றால் பண்ணுவோம். அப்படிப்பட்ட மெய்யறிவை உண்மை அறிவை உலக அறிவை அன்பும் அறமும் உள்ளதாயின் நெல்வாழ்வே பண்பும் பயனாகும். அவர் சொல்லாத வார்த்தையே இல்லைங்க. திருக்குறளை எந்த இடத்தை எந்த பக்கத்தை திறந்து பார்த்தாலும் புது புது அர்த்தங்கள், புது புது விஷயங்கள், புது புது அனுபவங்கள். அதை நம்ம ஒன்றுனா நம்ம என்ன செய்வோம், தவத்துக்கு ஈடானது. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் திருக்குறள் படித்தாலே எத்தனை பெரிய எத்தனையோ யூனிவர்சிட்டியில் நீங்களா சின்ன பிள்ளைங்களே யூனிவர்சிட்டியில் கலந்துருக்கீங்கம்மா. ஆனால் திருக்குறள் அவருடைய வேல்யூ உள்ளத்தில் ஒவ்வொரு மாவட்டம் நான் போவேன். நமது கன்னியாகுமரி மாவட்டத்தை மாதிரி திருக்குறள் வகுப்பு எந்த மாவட்டத்திலும் நடக்கலை. இதே மாதிரி ஒரு ஆண்டுள்ளால் எங்கேயும் நடக்கலை. மலேசியாலையும் பார்த்துருக்கேன், அங்கேயும் நான் திருக்குறள் அந்த அரங்கத்துக்கு போயிருக்கேன். ஒரு நாள் பெஞ்சு போட்டுப்பாங்க எடப்பிடி சாரும். ஆனால் இங்கே எப்படி கன்னியாகுமரத்தை கடலாலை மாறி அது பேரண்ட்ஸுக்கு நான் நன்றி சொல்லணும், பெற்றோர்களுக்கும் நான் அந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். அப்படிப்பட்ட திருக்குறள் வகுப்பை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற திருக்குறள் வாழ்வியற்க பயிற்சி மையத்திற்கு வாழ்த்துக்களை கூறி இங்கு வருகை தந்திருக்கின்ற திருக்குறள் ஞானிகளுக்கும் திருக்குறள் ஞானத்தை கற்பதற்கு வழிவகின்ற பெற்றோர்களுக்கும் இங்கே மலர்ந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்து மலையிலே திருச்சி தம்பளம் சிவம்.